அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் பதிலாக தான் எல்லாருமே சிக்னல் ஆப் வந்து மாறிட்டுருக்காங்க. ஸோ அந்த சிக்னல் ஆப் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு. அதாவது சிக்னல் ஆப்பின் ஓனர் யார், சிக்னலுக்குள் இருக்கும் வாட்ஸ்அப்பின் பழைய ஆள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்னல் ஆப்பின் உரிமையாளர் யார் என்பது முதல், இது ஏன் வாட்ஸ்அப்பை விட பாதுகாப்பானது என்பது வரை, இதோ அனைத்து கேள்விகளுக்குமான பதில்கள். வாட்ஸ்அப்பின் புதுப்பிக்கப்பட தனியுரிமை கொள்கைகளானது மக்களிடையே வெறுப்புணர்ச்சியையும் பாதுகாப்பில்லாத நிலைப்பாட்டையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த இடத்தில்தான் வாட்ஸ்அப்பின் சிறந்த மாற்றுகளில் ஒன்றாக சிக்னல் ஆப் வெளிப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பை விட்டு வெளியேறி சிக்னலுக்கு மாற பலரும் தங்கள் விருப்பத்தை அறிவித்துள்ளனர். ஒருவேளை உங்களுக்கும் இதே எண்ணம் இருக்கிறது. அதே சமயம் சிக்னல் ஆப் மீது பல வகையான சந்தேகங்களும் கேள்விகளும் உங்களுக்கு இருப்பின் கவலையை விடுங்கள். நீங்கள் சரியான இடத்திற்கு தான் வந்துள்ளீர்கள். சிக்னல் ஆப் என்றால் என்ன என்கிற கேள்வி தொடங்கி இந்த ஆப்பின் ஓனர் யார், இந்த வாட்ஸ்அப்பை விட எப்படி பாதுகாப்பானது, இதை டவுன்லோட் செய்வது எப்படி என்பது வரை உங்கள் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் இதோ. சிக்னல் என்றால் என்ன, சிக்னல் ஆப்பின் உரிமையாளர் யார். சிக்னல் என்பது மறைக்குறியாக்கப்பட்ட ஒரு ஆப் ஆகும். இது மெசேஜ்களை அனுப்பவும் இணையம் வழியாக அழைப்புகளை மேற்கொள்ளவும் உங்களை அனுமதிக்கிறது. சிக்னல் செயலியின் மிகப்பெரிய யூஎஸ்பி, அதாவது கவனத்தை ஈர்க்கும் ஒரு விடயம் என்னவென்றால் தனியுரிமை மீதான அதன் கவனமே ஆகும். இது குரூப் சாட் மற்றும் குரூப் வீடியோ அழைப்புகளையும் ஆதரிக்கிறது. சிக்னல் ஒரு திறந்த மூலமாகும், அதாவது இதன் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு சுயாதீன நிபுணர்களால் தவறாமல் சோதிக்கப்படுகிறது. சிக்னலை அமெரிக்க கிரிப்டோகிராஃபரான மூக்ஸி மார்க்லின் ஸ்பைக் உருவாக்கியுள்ளார். இந்த ஆப் சிக்னல் ஃபவுண்டேஷன் மற்றும் சிக்னல் மெசேஞ்சரால் உருவாக்கப்பட்டுள்ளது. சிக்னல் அறக்கட்டளை January 10, 2018 அன்று நிறுவப்பட்டது. மேலும் வாட்ஸ்அப்பின் முன்னாள் இணை நிறுவனர் பிரையன் ஆக்டன் இதில் 50 மில்லியன் அல்லது 2018 மாற்று விகிதத்தின் அடிப்படையில் சுமார் ₹350 கோடி ஃபண்டிங் செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிக்னல் அறக்கட்டளை. சிக்னல் தொழில்நுட்ப அறக்கட்டளை என அதிகாரப்பூர்வமாக அறியப்படும் சிக்னலை அறக்கட்டளை தான் சிக்னல் ஆப்பிற்கு பின்னால் உள்ள லாப நோக்கமற்ற நிறுவனமாகும். இதன் நோக்கம் திறந்த வெளிப்பாட்டை பாதுகாக்கும் மற்றும் பாதுகாப்பான உலகளாவிய தகவல் தொடர்புக்கு உதவும் திறந்த மூல தனியுரிமை தொழில்நுட்பத்தை உருவாக்குவதே ஆகும். வாட்ஸ்அப் மீதான சமீபத்திய வெறுப்புணர்விற்கு பிறகு சிக்னல் அறக்கட்டளையின் கவனம் அதன் மெசேஜிங் பிளாட்ஃபார்மில் உள்ளது. இந்நிறுவனம் இன்னும் பல தனியுரிமை பாதுகாப்பு திட்டங்களை ஊக்குவிக்கவும் திட்டமிட்டுள்ளது. சிக்னல் ஆப் எந்தெந்த ஓஎஸ்களுக்கு ஆதரவானது. சிக்னல் ஆப் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், விண்டோஸ், மேக் மற்றும் லினக்ஸ் வழியாக அணுக கிடைக்கிறது. இருப்பினும் நீங்கள் ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோன் வழியாக மட்டுமே ரிஜிஸ்டர் செய்ய முடியும். நீங்கள் அக்கௌண்ட்டை செட் செய்ததும் உங்கள் ஐபேட் அல்லது உங்கள் கம்ப்யூட்டருடன் சிக்னலை இணைக்கலாம். மேலும் உங்கள் ஸ்மார்ட்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஆப்பை ஐபாட் அல்லது உங்கள் கம்ப்யூட்டர் வழியாக பயன்படுத்தலாம். ஏன் சிக்னலை பயன்படுத்த வேண்டும்? உளவு பார்க்கப்படுவதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தளத்தை உங்களுக்கு வழங்குவதே சிக்னலின் முதன்மை குறிக்கோள் ஆகும். உங்களுக்கும் அதுதான் தேவை என்றால் சிக்னல் உங்களுக்கு நல்ல தளமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். வாட்ஸ்அப்பின் புதிய தனியுரிமை கொள்கைகள் மற்றும் அதன் வழியிலான சிக்கல்கள், ஃபேஸ்புக் உங்கள் சாட் சார்ந்த தகவல்களை விளம்பரத்திற்காக பயன்படுத்துவதற்கான விருப்பம், குரூப் சாட்களை எளிய கூகுள் தேடல் மூலம் பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்தியது போன்ற பல காரணங்கள் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியேற போதுமானவைகளாக உள்ளன. சிக்னல் ஆப் என்பது வாட்ஸ்அப்பிற்கு மிகவும் தனிப்பட்ட ஒரு மாற்றாகும். ஏனெனில் சிக்னல் தளம் வாட்ஸ்அப் நிறுவனத்தின் பெற்றோர்களின் வணிக ஆர்வத்தை பெற்றுள்ளது. அது உங்கள் தனியுரிமையுடன் முரண்படாது என்று நம்பலாம். வாட்ஸ்அப் விசஸ் சிக்னல் விசஸ் டெலகிராம். வாட்ஸ்அப்பில் கடந்த 2016 அறிமுகப்படுத்தப்பட்ட என் டு என் என்கிரிப்ஷன் செயல்பாடானது வாட்ஸ்அப்பின் ஒவ்வொரு தகவல் தொடர்பு முறைகளிலும் அணுக கிடைக்கிறது. எனவே உங்கள் எல்லா மெசேஜ்களும், வீடியோ அழைப்புகளும், குரல் அழைப்புகளும், புகைப்படங்களும் மறைக்குறியாக்கப்பட்டவையே ஆகும் பகிரப்படும். வாட்ஸ்அப் நிறுவனம் ஓப்பன் விஸ்பர் சிஸ்டம்ஸ் உருவாக்கிய இ2இ
நெறிமுறையையே பயன்படுத்துகிறது. இதே நிறுவனம்தான் சிக்னல் மெசஞ்சருக்கு பின்னாலும் உள்ளது. இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமாகும். அதாவது வாட்ஸ்அப்பின் மிகப்பெரிய பாதுகாப்பு அம்சங்களில் ஒன்றான இடுஇ மிகவும் பிரபலமில்லாத சிக்னல் ஆப்பிலும் அணுக கிடைக்கிறது. இருப்பினும் வாட்ஸ்அப் பேக்கப்களை மறைகுறியாக்கம் செய்யாது. மேலும் இது இரண்டு முனைப்புள்ளிகளுக்கு இடையில் தகவல் தொடர்புகளை மேற்கொள்ள பயன்படும் மெட்டா டேட்டாவையும் மறைகுறியாக்கம் செய்யாது. இது வாட்ஸ்அப்பின் மிகப்பெரிய பாதுகாப்பு ஓட்டையாக விமர்சிக்கப்படுகிறது. பொதுவாக மெட்டா டேட்டா உங்கள் மெசேஜ்களை படிக்க யாரையும் அனுமதிக்காது. என்றாலும் கூட நீங்கள் யாருக்கு எப்போது மெசேஜ் அனுப்பினீர்கள், எவ்வளவு காலம் மெசேஜ் அனுப்புகிறீர்கள் போன்ற விவரங்களை தெரியப்படுத்துகிறது. மொத்தத்தில் வாட்ஸ்அப் அதன் பயனர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் நல்ல கண்ணியமான வேலைகளை செய்து வருகிறதா என்று கேட்டால், அதற்கான பதில் வாட்ஸ்அப்பின் போட்டியாளர்கள் எந்த மாதிரியான பாதுகாப்பை வழங்குகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. டெலிகிராம் அதன் பயனர்களுக்கு ஓரளவு பாதுகாப்பை வழங்குகிறது. டெலிகிராம் இடுஇ மறைகுறியாக்கத்தை ஆதரித்தாலும் கூட அது டிஃபால்ட்டாக இயங்காது. டெலிகிராமில் இடுஇ மறைகுறியாக்கத்தை பயன்படுத்த ஒரே வழி அதன் சீக்ரெட் சாட் அம்சத்தை பயன்படுத்துவதே ஆகும். டெலிகிராம் நிறுவனமே அதன் மெசேஜ் ஸ்டோரேஜ் மற்றும் டீக்ரிப்ஷன் கீஸை நிர்வகிப்பதாக கூறுகிறது. அது சார்ந்த தகவலை ஒருவர் பெற உலகெங்கிலும் உள்ள பல சட்ட அமைப்புகளிடமிருந்து நீதிமன்ற உத்தரவுகள் தேவைப்படும் என்றும் டெலிகிராம் நிறுவனம் கூறுகிறது. மூன்றாம் தரப்பு மற்றும் அரசாங்கங்களுடன் இன்று வரை 0 பைட் அளவிலான தரவை பகிர்ந்துள்ளதாக, அதாவது எந்த தகவல்களையும் பகிரவில்லை என்று நிறுவனம் கூறுகிறது. இருப்பினும் டெலிகிராம் குரூப்ஸில் இடுஇ அணுக கிடைக்காது. ஏனெனில் சீக்ரெட் சாட் அம்சமானது சிங்கிள் யூசர் கம்யூனிகேஷன் மட்டுமே துணை புரிகின்றன. மேலும் டெலிகிராமின் டெஸ்க்டாப் கிளையண்டானது மேக் ஓஎஸ்ஐ தவிர வேறு எந்த தளத்திலும் இடுஇ மறைகுறியாக்கத்தை ஆதரிக்காது. பாதுகாப்பு என்று பேசும்போது சிக்னல் ஆப் சற்றே சிறந்ததாக தெரிகிறது. ஏனெனில் என் டு என் என்கிரிப்ஷனை செயல்படுத்த சிக்னல் ஓப்பன் சோர்ஸ் சிக்னல் புரோட்டோக்காலை பயன்படுத்துகிறது. வாட்ஸ்அப்பை போலவே இதன் இடுஇ மறைகுறியாக்கமும் அனைத்து வகையான தகவல் தொடர்புகளையும் உள்ளடக்கியது. சிக்னல் மேற்கண்ட மற்றவர்களை விட ஒருபடி மேலே சென்று உங்கள் மெட்டா டேட்டாவையும் மறைகுறியாக்குகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக, அதாவது எல்லா மூலைகளிலிருந்தும் பயனர்கள், அனுப்புநர் மற்றும் பெறுநர் தனியுரிமையை பாதுகாக்க சிக்னல் ஒரு புதிய வழியை உருவாக்கியுள்ளது. அது சீல் சென்டர், சீல் செய்யப்பட்ட அனுப்புநர் என்று அழைக்கப்படுகிறது. அடிப்படையில் சீல்டு சென்டர் வழியாக அனுப்பப்படும் மெசேஜை பற்றி சிக்னல் நிறுவனத்தால் கூட அறிய முடியாது. மேலும் சிக்னல் ஆப் அனைத்து லோக்கல் பேக்கப்களையும் 4 இலக்க கடவு சொற்றோடுடன் மறைகுறியாக்குகிறது. நீங்கள் மறைகுறியாக்கப்பட்ட லோக்கல் பேக்கப்பை உருவாக்க விரும்பினால் அதையும் நீங்கள் செய்யலாம். இந்த ஆப் இப்போது மறைகுறியாக்கப்பட்ட குரூப் அழைப்புகளையும் ஆதரிக்கிறது. மொத்தத்தில் பாதுகாப்பு மற்றும் தனியுரிமையை பொறுத்தவரை சிக்னல் ஆப் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமை தூக்கி சாப்பிடுகிறது என்றே கூறலாம். சிக்னல் ஆப்பை யாரெல்லாம் பரிந்துரைக்கிறார்கள்? நீங்கள் இப்போது பயன்படுத்தக்கூடிய மிகவும் பாதுகாப்பான மெசேஜிங் ஆப்புகளில் சிக்னல் ஒன்றாகும். எலான் மஸ்க் போன்ற தலைமை நிர்வாக அதிகாரிகளை தவிர பிரபல விசில் ஃப்ளோவர் எட்வர்ட் ஸ்னோடனும் சிக்னலை பரிந்துரைக்கிறார். சமீபத்தில் பேடிஎம் நிறுவனரான விஜய் சேகர் சர்மாவும் சிக்னல் ஆப்பை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்துள்ளார். எனவே சிக்னல் ஆப் இன்றைய காலகட்டத்திற்கு சிறந்த தகவல் தொடர்பு ஆப்பாக இருக்கும். எனவே அனைவரும் சிக்னல்ஸ் ஆப்பை பயன்படுத்தி உங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு நன்றியுடன் கூறுகிறேன். நன்றி.